பாட்டாதான் பாடணும்னு தோணுதே, ஆனா பாட முடியல, லிரிக் வரல, டியூன் வரல, மியூசிக் வரல, ஒரு பீப்போ. ஏண்டா இல்ல சாங்கா பாடி சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு அப்படிலாம் சொன்னா கேட்க மாட்டாங்க. வேற எப்படி இனிமே இந்த தம்பி இப்படி பாட வேணாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் மைண்ட் வாய்ஸ் எங்கள் வீடியோக்கள். ஹலோ, ரொம்ப சந்தோஷம். அஞ்சனா ஜெயபிரகாஷ், துருவங்கள் 16 அப்படின்ற ஒரு ஹானஸ்டான கிரைம் த்ரில்லர் நம்மலாம் பார்த்துருப்போம். அதில் வந்து வைஷ்ணவி அப்படின்ட்டு, அது ஓகேங்க, உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணலான்னு வர அதுக்குள்ளே நீங்கள் வைஷ்ணவின்னு சொல்லுங்க. சரி ஓகே, ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் ஷார்ட் மூவிஸ்லாம் பண்ணியிருக்கீங்க, அதுலேயே நிறைய அப்ரிஷியேஷன்ஸ்லாம் வந்திருக்கு உங்களுக்கு. பட் துருவங்கள் 16 மாதிரி ஒரு படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த படத்தில், ஏன்னா கண்டென்ட் தான் கிங். எனக்கு ட்விஸ்டர்ன்ஸ் எப்படி வந்து கடைசியில் வந்து எல்லாமே வந்து ஆட்ஸ் அப் டு ஹோல் திங் அப்படி எல்லாம் வந்து செம்ம ஆன்சர். ஸோ அது லைக் ஓகே, வந்து யூஸ்வலாக நம்ம வந்து ஃபீமேல் ஆக்டர்ஸ்க்கே வந்து அந்த எல் நான் ஒரு படத்தில் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலே வந்து கேட்பாங்க, வந்து நீங்கள் வந்து ஹீரோயினா இல்லை செகண்ட் ஹீரோயினா இல்லை ஹீரோயினோட ஃப்ரெண்டா அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. தெர் ஆர் மெனி லேபிள்ஸ். பட் வந்து இது வந்து பிகாஸ் அந்த ஸ்க்ரீன் பிளேலே வந்து செம்ம ஆனது, ஓகே ஐ டூ மை பார்ட், அது வந்து இஃப் இட் ஆட்ஸ் அப் டு த ஸ்டோரி ஐ எம் ஹாப்பி, அவ்வளோதான். அது ஓகே. ஃபோனில் நரேட் பண்ணார்னு ஒரு விஷயம் சொன்னீங்களே, எனக்கு படம் பார்க்கும்போதே அப்படியே கைட்டி தனியாக வச்சு அனலைஸ் பண்ணு தோணுச்சு. ஓகே, எனக்கு சுத்தமாக புரியல, ஹானஸ்ட்டாக ஒத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு புரியல செம்மையாக, அதுக்கப்புறமா வந்து ஐ ட்ரைட் வெரி ஹார்ட், அப்புறம் அவரே சொல்லிட்டார் நரேஷன்லே இருக்கு. ஓகே, எப்படி நரேட் பண்ணுறது? முதல்ல ஃபுல் கதை சொன்னார் அவங்கள்ட்ட? இல்லை, ஃபோனில் நரேட் பண்ணும்போது வந்து அந்த கேரக்டர் பற்றி மட்டும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ், ஃபுல் நரேஷன் வந்து ஃபோனில் நடக்கலை. ஸ்க்ரீன் பிளே நீங்கள் படிங்க, அப்புறம் வந்து எங்கிட்ட சொல்லுங்கள், அப்புறம் வந்து வில் ஹாவ் அ டிஸ்கஷ், யூ ரீட் த ஸ்கிரிப்ட், அதுக்கப்புறம் நாங்கள் நம்ம வந்து ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. பட் வந்து ஃபர்ஸ்ட் பேசும்போது ஃபோனில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது, அது வந்து பெர்ஃபார்மன்ஸ் தெர் ஆர் டூ ஃபீமேல் கேரக்டர்ஸ் இந்த படத்துலேயே வந்து மொத்தமாக, ஐ திங்க் பேக்ரவுண்டில் கூட வந்து எந்த பொண்ணுங்களும் வந்து வந்திருக்க மாட்டாங்க, தெர் ஆர் ஒன்லி டூ ஃபீமேல் கேரக்டர்ஸ், ஒன் இஸ் த விக்டிம் அண்ட் ஒன் இஸ் விக்டிம்ஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு. ஓ, நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் எதுவும் வெளில வந்துடாம எக்ஸ்பிளைன் ட்ரை பண்ணுறீங்க? ட்ரை பண்ணுறீங்க, பட் வந்து கண்டிப்பாக வந்துடும் தெரியும். இல்லை வராமல் பார்த்துக்கோங்க. யா இல்லை, ஒன் பர்சன் இஸ் த ஃபேஸ், அதுதான் வந்து சொன்னாங்க. ஆக்சுவலி தெர் ஆர் டூ ஃபீமேல் கேரக்டர்ஸ், ஒன் பர்சன் இஸ் த ஃபேஸ் பிகாஸ் அவங்களுக்கு வந்து டயலாக்ஸ் வந்து கம்மினாலும் வந்து அவங்க இப்படி இருக்கு, ஹி எக்ஸ்பிளைன் த ஹோல் திங் இப்படி இருக்கு பிகாஸ் ஐ நோ ஹிம் பிஃபோர் ஆல்சோ. எனக்கு கார்த்திக் நாராயணன் வந்து அவர் வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணுற டைம்லேருந்து எனக்கு தெரியும், அண்ட் ஐ வாஸ் இம்ப்ரெஸ்ட் வித் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அப்போவே, பிரதி அப்படின்னு சொல்லி இந்த படத்துலாம் சொல்லியிருப்பாங்க, அப்படி அந்த ஷார்ட் ஃபிலிம்ல வந்து ஐ வாஸ் லைக், அதுவும் ஸ்க்ரீன் பிளே எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், இன்டர்னல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டார். ஸோ வந்து தெரியும், ஸோ ஐ நோ ஹவு வாட் ஃபிலிம் அவரோட ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல் பற்றியெல்லாம் கொஞ்சம் தெரியும். ஸோ வந்து இந்த மாதிரி சொன்னாங்க, ரெண்டு கேரக்டர்ஸ் இருக்குது, நான் வந்து உங்களுக்கு வந்து எனக்கு ஐ திங்க் இதுதான் வந்து சூட்டட், மோர் சூட்டட் அப்படின்னு. ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே எஸ், அண்ட் ஐ ஆல்சோ கான்சிடென்ட்லி ஐ ஆல்சோ லைக் த சேம் கேரக்டர் மோர் தென் தி அதர் ஒன். ஸோ அவர் உங்கள் ஃப்ரெண்டு தானே, நீங்கள் தயவுசெய்து அவர்கிட்ட சொல்லுங்கள் இந்த ஸ்க்ரீன் பிளே வந்து ஏதாவது ஒரு ஆன்லைன் போர்ட்டல்லையோ இல்லை அவரோட வெப்சைட்லேயோ அப்லோட் பண்ண சொல்லுங்கள், இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல், வெரி ஹெல்ப்ஃபுல், டெஃபினெட்லி, டெஃபினட்டாக சொல்கிறீங்களா? சொல்கிறேன், சூப்பர். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களோட மியூஸ் அப்படின்ற ஷார்ட் மூவி வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. Behind Woods ல தான் வந்து ரெட் ஒன். ஓகே, இல்ல சொல்லுங்க பரவாயில்ல. ஸ்பெஷல் மென்ஷன் பை ஷார்ட் ஃபிலிம், இது ஒரு another பாத் பிரேக்கிங் ஃபிலிம். ஒரு ஷார்ட் ஃபிலிமா எடுக்கிறதுக்கு ஒரு அசாத்தியமான தைரியம் வேணும். மியூஸ் அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம், ஐ கால் மிஸ்டர் கண்ணன் ஆர்கே டு கம் ஆன் ஸ்டேஜ், இஸ் தி மேக்கர் பிஹைண்ட் த ஷார்ட் ஃபிலிம். மியூஸ் வந்து எப்படி சொல்றது, ரொம்ப லோ பட்ஜெட், பட் தென் இட் வாஸ் லைக் இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி, இட்ஸ் அ ஸ்டோரி ஆஃப் அ செக்ஸ் ஒர்க்கு, த லீட் கேரக்டர் இஸ் அ செக்ஸ் ஒர்க்கு. ஸோ வந்து எனக்கு வந்து அது ஆனால் ஃபோனில் நரேஷன் இல்லை, நேராகவே வந்து நரேட் பண்ணாங்க. நரேட் பண்ணக்கப்புறம்
அந்த பர்டிகுலர் ஷார்ட் ஃபிலிமில் வந்து யூஸ்வலி எல்லாமே செக்ஸ் ஒர்க்கர்ஸ் வந்து ஃபிலிமில் காட்டும்போது திஸ் இஸ் ஸ்டீரியோ டைப், அந்த ரெட் லிப்ஸ்டிக் தம் அடிச்சுட்டு இருக்கிறது அந்த ஒரு மாதிரி வந்து அவங்க ஸ்டீரியோ டைப் பண்ணுவாங்க. பட் இதில் வந்து எனக்கு பிடிச்சது என்னென்னா வந்து ஷீஸ் போல்ட் பட் ஹர் பாடி லாங்குவேஜ் இஸ் நாட் போல்ட். லைக் எல்லாத்துலேயுமே அந்த கொஞ்சம் ப்ரொவோகேட்டிவாக அந்த பாடி லாங்குவேஜ் அப்படி அப்படி தான் அப்படின்னு வந்து இல்லை. தே ஆர் நார்மல் பீப்புள், அவங்களுக்கு வந்து ஒரு இமோஷனல் பெர்ஸ்பெக்டிவ்ல காட்டியிருப்பாங்க அண்ட் இட்ஸ் நாட் ஸ்டீரியோ டைப். ஸோ வந்து ஓகே நல்லா இருக்கு, நல்லா ஐ கேன் ஆல்சோ லேர்ன். அப்போ எனக்கு ஆக்டிங் பற்றி இப்போவும் அப்படி ரொம்ப ஆக்டிங் பற்றி தெரியும் நல்லா சொல்ல முடியாது, பட் அப்போ வந்து ஐ வாஸ் லைக் கம்ப்ளீட்லி பிளாங்க். ஸோ இது வந்து எனக்கு வந்து மியூஸ் ஹஸ் பீன் அ ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ. அது வந்து ஆக்டிங் என்ன டெஃபினட்டாக என்னன்னா மியூஸ் வரும்போது நீங்கள் எல்லாமே காலேஜில் இருந்தீங்களா? நீங்களும் காலேஜ் படிச்சிருந்தீங்க? நானும் காலேஜ் படிச்சிருந்தேன், ஃபைனல் இயர் படிச்சிருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ரோல் எடுத்த பிறகு காலேஜில் இப்படி சொல்லுவாங்க இப்படி பேசுவாங்க அந்த மாதிரி இந்த தாட்டுமே உங்களுக்கு வரலையா? பயமே இல்லையா? பயம் இருந்தது, கம்ப்ளீட்லி இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் எப்படி சொல்றது, ஐ வாஸ் ஐ ட்ரஸ்டட் கண்ணன் கம்ப்ளீட்லி, அதான் சொல்ல முடியும். பிகாஸ் அது இட்ஸ் எ வெரி ட்ரிக்கி ரோல், கொஞ்சம் அப்படி போயிடுச்சுனாலே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு மாதிரி பேசிடுவாங்க. பட் வந்து அந்த கண்ணனில் ஐ ஹேட் கம்ப்ளீட் ட்ரஸ்ட் அந்த இந்த ஸ்கிரிப்ட் ஆல்சோ, பிகாஸ் அது அவங்க நரேட் பண்ணதே வந்து அப்படி தான் இருந்தது. இட் வாஸ் நாட் லைக் அண்ட் ஹி டோல் மீ, நீங்கள் ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட்டு சொல்லும்போது ஹி டோல் மீ அக்கா தில் பி நத்திங் வல்கர், இப்படி இப்படி டச் பண்ணுற சீன் கூட இருக்காது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இட்ஸ் நாட் அ டச்சிங் சீன் இஸ் அ பிக் டீல், பட் வி ஆர் புட்ரேங் இட் இன் தேட் வே அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ ஹி வாஸ் லைக் நான் வந்து நான் பார்த்துக்கிறேன், அது அந்த எப்படி விஷுவலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இட் இஸ் அ வெரி நைஸ் அட்டெம்ப்ட். ஸோ அந்த மியூஸ் அப்படின்ற ஷார்ட் மூவி வந்து நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள். அஞ்சனா ஜெயபிரகாஷோட ஃபுல் கெப்பாசிட்டின்னு சொல்லலாமா, கேப்பபிலிட்டி அப்படியே தெரிஞ்சிருமா? 100% வேணாம், இல்லை 100% வேணாம், ஒரு 70% 70% வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு அவங்களால ஒரு கேரக்டர் அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும், எமோட் பண்ண முடியுன்றதுலாம் அந்த படத்தில் அவங்களுக்கு தெரியும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் D16 ரெஸ்பான்ஸ் அடுத்து யாராவது உங்களை அப்ரோச் பண்ணாங்களா, என்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் பைப்லைனில் வச்சுருக்கீங்க? D16 வந்து ஆஸ் அ ஃபிலிம் அஃப்கோர்ஸ் அது வந்து ரொம்ப இட்ஸ் அப்ரிஷியேட்டட். பட் D16 ரிலீஸ்க்கு முன்னாடி வந்து ஐ மீன் கேரளா ரைட் நவ், ஸோ வந்து அங்கே கொஞ்சம் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. பட் அதை எதுவுமே வந்து இன்னும் கன்ஃபார்ம்னு சொல்ல முடியாது. பட் திஸ் இஸ் ப்ராஜெக்ட் வித் பிருத்விராஜ் நாட் அதை அது எல்லாமே வந்து டிஸ்கஷனில் போயிட்டுருக்கு. பிரேமமில் சாய் பல்வேறு நீங்கள் தான் பண்ணுவாமே? தாய்ப்பள்ளி ஒரு ரோல் இல்லை, மடோனா செபாஸ்டியன் ரோல். மடோனா செபாஸ்டியன் ரோல் அது வந்து டிப்ளோமேட்டிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் தவறு விட்டுட்டீங்களா? இல்லை இல்லை, ஐ வாஸ் செலக்டட், ஆடிஷனுக்கு போனேன் அண்ட் ஐ வாஸ் செலக்டட் அண்ட் ஐ திங்க் ஒரு கொஞ்ச நாள் ஷூட்டுக்கு ஃபோர் டேஸ் ஷூட்டுக்கு போனேன் நினைக்கிறேன். தென் ஐ வாஸ் ரீப்ளேஸ்ட், என்ன காரணம்னு எக்ஸாக்ட்லி எனக்கும் தெரியல. ஐ மீன் ஐ வாஸ் அவங்க நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்கன்னு கம்யூனிகேட் பண்ணாங்க, பட் எக்ஸாக்ட்லி ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்கல. ஸோ வந்து அப்படியே இட்ஸ் ஓகே, ரெண்டு வெல்வெட் கேட்கலன்னா என்ன நோ ப்ராப்ளம், அடுத்தடுத்த படங்கள் அப்படின்றீங்களா? இல்லை ஸ்டார்டிங்கில் வந்து கண்டிப்பாக வந்து இட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஆடிஷன் ஆக்சுவலி, ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனல் ஆடிஷன் அப்படின்ற வந்து இருக்கும்போது வந்து பிரேமம் தான். ஸோ வந்து அண்ட் தேர் அ வெரி குட் டீம் ஆல்சோ, அதை நான் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன், ரொம்ப குட் டீம். ஸோ வந்து அந்த மாதிரி ஐ வாஸ் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, என் ஐ வாஸ் ஷாக்ட் கொஞ்சம், லைக் அதாவது என்ன பண்ணும் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு தெரியாமல், லைக் இந்த பாயிண்ட்லேருந்து ஃபார்வர்ட் எப்படி போகிறது, ஹவு டு ஐ கோ இன் டு த இண்டஸ்ட்ரி. ஃபர்ஸ்ட் ஐ வாஸ் சேட் ஆப்வியஸ்லி, அப்புறம் வந்து அப்படியே வந்து சரி ஓகே மூவ் ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் அதான் பிரேமம் வந்து இவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர்னால வந்து எப்படி சொல்கிறது, நம்ம வந்து மறக்கணும் அப்படின்னு நினச்சாலும் வந்து எல்லாரும் வந்து ஞாபகப்படுத்திட்டே இருப்பாங்க. இட்ஸ் லைக் ஓகே. இப்போ அவங்க என்ன தான் திட்டுறாங்க இன்டெரக்டாக? பிரேமம் போய் தியேட்டரில் பார்த்தீங்களா? பிரேமம் தியேட்டரில் பார்த்தேன், கொஞ்சம் லேட்டாக தான் பார்த்தேன், ஐ திங்க் ஆஃப்டர் 1 month. அவங்க கொஞ்சம் மென்ட்லி ப்ரிப்பேர் ஆகி வந்து பார்க்கலாம் அப்படின்னு. நோ ஐ வாண்டட் டு ஈவன் தோ நம்ம வந்து ஓகே ரீப்ளேஸ் பண்ணியாச்சு அப்படின்னும் போது வந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸில் வந்து இட்ஸ் சம்திங் ஃபார் மீ டு லேர்ன், ஏதாவது நம்ம கற்றுக்க முடியுமா அதுலேருந்து அப்படின்னு பார்க்குறது. அண்ட் ஐ நோ எவ்ரிபடி டீம்லேருந்தும் வி வில் லைக் குவைட் க்ளோஸ், எல் ஆக்டர்ஸ் எல்லாருமே சைப்பில் வி ஆல்சோ ஐ மேட்டர் அண்ட் லைக் சேம் ஆல்மோஸ்ட் சேம் ஷெடியூலில் இருந்தது. ஸோ வந்து அப்படி ஸோ அப்படி ஹவு இஸ் அ ப்ராடக்ட் அதுவும் எல்லோரும் ரொம்ப நல்லா வேறு பேசிகிட்டு இருந்தாங்க அபவுட் ஃப்ரேம். ஸோ வந்து தியேட்டர் போய் பார்த்தேன், பட் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன், பட் ஆஃப்டர் தட் இட் வாஸ் லைக் ஓகே இட்ஸ் ஓகே. அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெட் வெல்வெட் கேக் தான் வந்து போன வருஷம் போயிடுச்சு, இட்ஸ் ஓகே அடுத்தடுத்து
பிருத்திவிராஜ் அவர் கூட தான் ப்ராஜெக்ட் வச்சிருக்கேன்னு சொல்றீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். ரொம்ப சந்தோஷம். தேங்க் யூ சோ மச். அண்ட் நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ டிஜிக்ஸின் எப்படி ஒரு ஹானஸ்ட் லாயல் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக எங்களுக்குலாம் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணீங்களோ அந்த மாதிரி, அது மட்டும் இல்லாமல் மியூஸ் மாதிரி ஒரு ரொம்ப போல்டான அட்டெம்ட்லாம் நீங்கள் பண்ணோம். கண்டிப்பாக அஞ்சனா ஜெயபிரகாஷ்லேருந்து நாங்கள் இன்னும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் எல்லாம். தேங்க்யூ. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், அப்படியே கேரளா பக்கம் போயிட்டு எங்களை கேரளாக்கு வர வச்சிடாதீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இங்கேயும் நிறைய படங்கள் பண்ணும். ஓ ரைட், கண்டிப்பாக. ஓகே, டெஃபினெட்லி. நன்றி. தேங்க்யூ. ஆக்ட்ரஸ் அஞ்சனா ஜெயபிரகாஷோட இந்த இன்டர்வியூ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இன்டர்வியூ பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் கமெண்ட்டில் தாராளமாக சொல்லலாம். அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு, சரிங்களா? அண்ட் நாங்கள் கமெண்ட் பண்ண சொல்கிறத மதித்து நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, உங்களுக்குலாம் இன்னும் பெரிய நன்றி. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆக்டர் மெய்ம் கோபியோட இன்டர்வியூவில் ரெண்டு பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. மகேஷ் ராமச்சந்திரன் ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருந்தார்னா, மகாதேவன் அவர்களே, உங்களோட வீடியோஸ்லாம் நான் பார்க்குறேன், நல்லா இவால்வ் ஆகிருக்கீங்க, நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ மகேஷ். ஒரே ஒரு விஷயந்தான், மகாதேவன் இல்லை, மகாதேவன் MAATHEVAN, ஓகேங்களா, மகாதேவன். அப்படியே இன்னொருத்தர் ரமேஷ் குமார் அப்படின்றவர் வந்து எங்களோட டீம், அதாவது பேனுஸ் டீமுக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாரு, குட் ஒர்க்னு சொல்லியிருந்தாரு. ரொம்ப நன்றி. உங்கள் ஃபீட்பேக் எங்கள் ஃபியூச்சர். பெட்டர் வீடியோஸ் டு கம், பெட்டர் இன்டர்வியூஸ் டு கம். தேங்க்யூ.